இம்ரான் கான் வந்து மிகப்பெரிய கிரிக்கெட் விளையாட்டு வீரர், ஒரு உலக புகழ்பெற்ற வீரர். அவர் கட்சி தொடங்கினோடனே என்னை மாதிரியே எல்லா இடத்தையும் தோற்று கட்டுத்தொகையிலேருந்து நின்னார். அப்போ பத்திரிகையாளர் கேட்டாங்கன்னாங்க, நீங்கள் ஒரு இடத்துல கூட வெற்றி பெறல, கட்டுத்தொகையே இல்லையே, உங்களுக்கு டெபாசிட்டே இல்லையேன்னார். அப்போ அவர் சொன்னார், இல்லை என்னுடைய வாக்காளர்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்காங்க. அப்போ சிரித்தாங்க. சரியாக 20 வருஷம் கழித்து பிரதமர் ஆயிட்டார். நான் சொன்ன அந்த 7வது 8வது படிச்சுக்கிட்டு இருந்தவனுக்கு இப்போ 18 வயசு வந்து வாக்செலுத்த வந்துட்டான். இப்போ 7வது 8வது படிச்சுக்கிட்டு இருக்கிறவன் அம்மா அப்பாவை கூட்டி வந்துட்டான். இதில் போடலைன்னா நான் தீ குளிச்சிருவேன்ட்டான். ஒரு ஒரு தம்பி வெளிநாட்டிலேருந்து அம்மாவுக்கு பேசுகிறான், நீ விவசாய சின்னத்துக்கு தான் அண்ணனுக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னு. இல்லையப்பா, நான் இலக்காரன்ட்டு 500 வாங்கிட்டேனே அப்படி. அம்மா அப்பா அந்த 500 வச்சு சாப்பிடுமா, நான் பணம் அனுப்ப மாட்டேன் வச்சுட்டேன். கதை முடியல. இந்த கிளையை தூக்கிட்டு ஓடுறான். ஏப்பா ஏய், இந்தாப்பா என் மய உணவு பொண்ணு, நான் வந்து விவசாயிக்கு போட சொல்லிட்டேன், இந்த 500 நீ கொடுத்த காசு. இதுதான் மாற்றம். மாற்றம் என்பது சொல்லுவான், நம்மளை அந்த கட்சியை வீழ்த்திருவியா, இந்த கட்சியை வீழ்த்திருவியா, வாக்குக்கு காசு கொடுக்காமல் தேர்தலை சந்தித்து எங்களை வெல்வீர்களா? வாய்ப்பு இல்லை ராஜா. பாருங்க, நமக்கு ரஷ்ய அதிபர், ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின், ஜோசப் ஸ்டாலின் இதை நல்லா கேட்டுக்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா, வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே வரலாற்றில் இருந்ததில்லைங்கிறது. இந்த படை வெல்லவே முடியலடா, ஒரு படை இருந்துச்சுறாங்க, எல்லா படையும் விழுந்திருக்கு. இந்த சொறி சரங்கு படைகளை நம்மளால வீழ்த்த முடியாது.